இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இது குறித்த கருத்துக்களை வந்துட்டு கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த தொகுப்பை மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்குங்க. நண்பர்களே, அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பு எதை பற்றினா, சில பேத்துக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்ட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் பார்க்க இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த குலதெய்வத்தை தெரியாது அப்படிங்கிறவங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்துக்குங்க, ரொம்பவே ஆற்றல் வாய்ந்ததும் கூட. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குறி கேட்கறது சாமி கேட்கறது அப்படிங்கிற வகையில் வந்துட்டு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரியவங்க கிட்ட விசாரித்து வந்துட்டு தனக்கான குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் இரண்டு சக்தி வாய்ந்த முறைகள் இருக்கின்றது. அந்த முறைகளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமது குலதெய்வமே நமக்கு கனவில் தோன்றி தான் எங்கு இருக்கிறேன் என்பதை உணர்த்தி விடுவார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. நண்பர்களே, அதில் முதலாவதாக நம்ம குறிப்பிடுறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு என்ன தேவைன்னா, பசும்பால் முடிஞ்சால் நாட்டு மாட்டு பால் கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க, ரொம்பவே உத்தமமான விஷயம். அதோட கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டு, ரெண்டு ஏலக்காய் கண்டிப்பாக தேவை. இந்த பரிகாரத்தை நம்ம 15 நாள் செய்யணும். சாயந்தர நேரத்தில் தான் பண்ண போகிறோம், அதாவது இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி தான் பண்ண போகிறீங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டு பசும்பாட்டு பால் கிடைக்கல அப்படின்னா நம்ம சாதாரண பசும்பாலே வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. சரி, இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அடுப்பில் வந்துட்டு பால் வச்சு காய வைக்கிறோம். காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, கூட கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டும் ரெண்டு தட்டின ஏலக்காவும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் செய்யணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளரில், எச்சில் படாமல் புது டம்ளராக நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் சரி தான், அந்த டம்ளரில் ஊற்றி உங்கள் பூஜை அறையில் வச்சிடணும். விளக்கு ஏற்றிக்கணும். விளக்குக்கு முன்னாடி இந்த டம்ளரை வச்சுட்டு மனசு அமைதியாக்கிக்கிட்டு அந்த பூஜை அறையில் உட்காந்து, உங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரியாது இல்லைங்களா, யாருன்னு தெரியாத குலதெய்வத்துக்கிட்டே நீங்கள் பேசணும். அம்மா இல்லைப்பா, இந்த மாதிரி வந்துட்டு உங்களை கண்டுபிடிக்கணும்னு மனசார ஆசைப்படுறேன், எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும், ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கணும். முடிஞ்சால் குடும்பத்தோடு உட்காந்து வேண்டிக்குங்க, அது இன்னும் உத்தமம். ஆனால் ஒருத்தர் தான் இந்த விரதத்தை இருந்து கடைப்பிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், சாமி கும்பிட்டிங்க, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக அந்த பூஜை அறையை விட்டு நீங்கள் வெளியே எந்திரிச்சு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், யார் வந்துட்டு அந்த பாலை குடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. வீட்டில் வீட்டில் வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு தலையாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க குடிக்கிறது ரொம்பவே உத்தமமான விஷயம். இப்போ வந்துட்டு அவங்க அந்த பாலை வந்து குடிச்சிடணும். இதை 15 நாளைக்கு வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும். விளக்குக்கு முன்னாடி பால் வச்சு அதை 15 நாளைக்கு குடித்து வந்தீங்கன்னா, 15 நாளைக்கு உள்ளேயே வந்துட்டு உங்கள் குலதெய்வம் வந்துட்டு உங்களுக்கு கனவுல வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. சில நேரங்களில் 2-1 நாள் முன்ன பின்ன ஆகலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, எவ்வளவு தடை வந்தாலும் அந்த ப்ரொசீஜரை வந்து விட்டுறக்கூடாது. 15 நாள் கஷ்டப்பட்டு இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. தீட்டு தடங்கான வீட்டுகளுக்கு போகிறது வர்றது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. வெளியே சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த நேரத்தில் வந்துட்டு தவிர்த்து கொள்ளுதல் வந்துட்டு உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் பலித்தமாகும் அப்படிங்கிறாங்க. இது அதில் இருக்கக்கூடிய ஒரு முறை. இரண்டாவது முறைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம். ஏன்னா பசுமாட்டினுள் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அனைத்து தெய்வங்களோட கருணையும் உங்களுக்கு கிடைத்து விட்டால் உங்கள் குலதெய்வத்தை எளிதில் இனம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் குலதெய்வம் உங்கள் கிட்ட வந்து நேரடியாகவே பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அது எப்போ செய்யறது அப்படின்னா, தினமும் 1-6 பழம் வாங்கி பக்கத்தில் இருக்க மாடுகளுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை வாரம் 1 முறை தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெள்ளிக்கிழமை வந்துட்டு பசு மாடத்துக்கு போயிட்டு நீங்கள் 6 பழத்தை வாங்கி ஒரு மாட்டுக்கு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் குலதெய்வம் மனம் இறங்கி வந்து உங்களுக்கு அதற்கான வழிகளை காட்டுவார்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக எளிதில் வந்துட்டு நீங்கள் குலதெய்வத்தை கண்டறிந்து விடலாம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.